எளிமையாக முதல் வந்து உணவுக்கு தேவையான காய்கறிகள் 3 மாதங்களில் இந்த ஒரு அற்புதமான ஒரு விவசாயத்தை கற்றுக்கலாம். அதாவது ஒரு வேளாண்மையில் பூச்சி வராமல் தடுக்கிறது, சத்துக்களை கொடுக்கக்கூடியது, சத்துக்களை எடுத்துக்கொள்ளக்கூடியது அப்படிங்கிற பல வகையான பயிர்கள். ஐயா, இப்போது வந்து இதை தவிர வேறு என்னென்ன நீங்கள் சேவைகள் செய்வீங்க? ஏன்னா வெளியில் வந்து மக்கள் ஒரு சமூக ஆர்வலர் மாதிரி தான் உங்களை பார்க்குறாங்க. ஸோ இதை சார்ந்து சமூகத்துக்கு வேறு என்னென்ன? இந்த சமூகம் நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல் வந்து நாம் நல்லா இருக்கணும். நாம் நல்லா இருந்தால் நம்ம சுற்றி இருக்கிறவங்களை நல்லா வச்சுருக்கோன்னு. ஓகேங்க. இப்போ வந்து இயற்கை வழி வேளாண்மை பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் வலியுறுத்துறீங்க. உங்களை மாதிரியே நிறைய பேர் செயற்கை வழிக்கு போயிட்டு இப்போ அடுத்த தலைமுறை வந்து அந்த நிலத்தையோ இல்லை அந்த வேளாண்மையோ தொடரப்போ அவங்களுக்கு அந்த இயற்கை வழி விவசாயம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. புக்கில் படிக்கிறாங்க, நியூஸில் பார்க்குறாங்க. பட் அவங்களுக்கு அந்த செயல்முறை விளக்கத்தோடு சொல்லி கொடுக்கறதுக்கு ஏதாவது வழிகாட்டுதல்? நிறைய பண்ணிகிட்ருக்கோம். சரிங்க. இப்போ நாங்கள் எங்கள் ஃபார்மில் வந்து எளிமையாக முதல் வந்து உணவுக்கு தேவையான காய்கறிகள், பருப்பு வகைகள், அப்புறம் வந்து கிழங்கு வகைகள் இதுகளை வந்து சொல்லி கொடுக்குறோம். 1 சென்ட் நிலம் இலவசமாக கொடுக்குறோம். அதுக்கு தேவையான விதைகளை கொடுக்குறோம். அதுக்கு தேவையான உரங்களை, இயற்கை உரங்கள் கொடுக்குறோம். அதுக்கு தேவையான ஒரு நுட்பத்தை, எங்களுடைய அனுபவங்களை அவங்களோட கொடுக்குறோம். இதையெல்லாம் வச்சு அவங்க வந்து 1 சென்ட் நிலத்தை வாங்கிட்டு 1 நாளைக்கு 2 மணி நேரம் அதுக்கு செலவு பண்ணி 3 மாதங்களில் இந்த ஒரு அற்புதமான ஒரு விவசாயத்தை கற்றுக்கலாம். 5 பேர் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு 1 நாளைக்கு 1 கால் கிலோ காய்கள் சாம்பாருக்கு பயன்படுத்துறது, சட்னிக்கு பயன்படுத்துறது, பொரியலுக்கு பயன்படுத்துறது, இதை அதிலிருந்து எடுத்து பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இதுகளை சொல்லி கொடுக்குறோம். இதில் நாங்கள் வெண்டை, கத்திரி, தக்காளி, கொத்தவரை, காலிஃப்ளவரு, முட்டைக்கோசு, முள்ளங்கி, பீட்ரூட்டு, வெங்காயம், இத்தனை பயிர்களும் உள்ள பயிர் பண்ணுறோம். இதை எப்படி இந்த பூச்சிகளிலிருந்து காப்பாற்றுறதுக்கு மேரிகோல்டு பயன்படுத்துகிறோம், சூரியகாந்தி பயன்படுத்துகிறோம், உள்ள மக்காச்சோளம் போடுறோம். இந்த மக்காச்சோளமெல்லாம் அதனுடைய வேர்லேருந்து வரக்கூடிய வேமங்கிற ஒரு இது வந்து வேர் நோயை தடுக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்குது, அதையை பயன்படுத்துகிறோம். அதாவது ஒரு வேளாண்மையில் பூச்சி வராமல் தடுக்கிறது, சத்துக்களை கொடுக்கக்கூடியது, சத்துக்களை எடுத்துக்கொள்ளக்கூடியது அப்படிங்கிற பல வகையான பயிர்கள் ஒரே இடத்துல பயிர் பண்ணுறபோது ஒரு ஆரோக்கியமான சூழலில் அது உண்மையாக அதனுடைய தன்மையில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த காய்கறிகள், கிழங்கு வகைகளை கிடைக்கக்கூடிய ஒரு வேளாண்மையை நாங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். நேர்களே, ஒரு நல்லா கவனிச்சுக்கோங்க. கோயம்புத்தூர் சுற்றுவட்டத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கை வேளாண்மை மேலே ஆர்வம் இருந்தால் நீங்கள் ஐயா தோட்டத்துக்கு வந்தீங்கன்னா அவரே நிலமும் கொடுத்து, அவரே விதைகளையும் கொடுத்து, அவரே சொல்லியும் கொடுத்து, அவரே சாப்பாடு கூட போட்டுருவான்னு நினைக்கிறேன், அவரே தங்கையும் வச்சுக்கிறாரு போல். ஸோ இங்கே நீங்கள் வந்து உங்களோட நேரத்தை நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி முறையாக கற்றுக்கிறதுக்கான எல்லா வசதியும் வாய்ப்பும் ஐயா உருவாக்கி தராரு. ஸோ யார் யாருக்கெல்லாம் இயற்கை வேளாண்மை மேலே ஆர்வம் இருக்கோ அது எப்படி கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கும், நீங்கள் ஐயா தோட்டத்துக்கு வந்து ஐயா கிட்டே வந்து கற்றுக்கலாம். ஐயா, இப்போது வந்து இதை தவிர வேறு என்னென்ன நீங்கள் சேவைகள் செய்வீங்க? ஏன்னா வெளியில் வந்து மக்கள் ஒரு சமூக ஆர்வலர் மாதிரி தான் உங்களை பார்க்குறாங்க. ஸோ இதை சார்ந்து சமூகத்துக்கு வேறு என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம நேர்களுக்கு கொஞ்சம் இந்த சமூகம் நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல் வந்து நாம் நல்லா இருக்கணும். நாம் நல்லா இருந்தால் நம்ம சுற்றி இருக்கிறவங்களை நல்லா வச்சுருக்கோன்னு. நாம் சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருந்தால் நாமளும் உயர்வோம், நம்ம சமூகமும் உயரும். சமூகம் அப்படிங்கிறது நம்மளை சார்ந்தது தான் சமூகம். இந்த சமூகத்தில் நாம் விஞ்ஞான பயன்பாட்டில் வந்த கழிவுகள், இந்த கழிவுகளை எப்படி நாம் நம்ம இதுக்காக பயன்படுத்துறது, வாழ்க்கை முறைக்கு பயன்படுத்துறதுங்கிறது இந்த விவசாயம்தான் நம்மளுக்கு முதல் வழிகாட்டியாக இருந்தது. இந்த அடுத்த கட்டத்துக்கு போகிறபோது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய காற்று எடுத்துக்கலாம். இந்த காற்றில் ஏற்படக்கூடிய கரியமில வாய்வை வந்து நாம் எப்படி அதை அதிலிருந்து மீள்றது, நம்மளுக்கு சுவாச நோய் வராமல் எப்படி தடுக்கிறதுங்கிறத பற்றி நாங்கள் நிறையா அனுபவங்களை சேகரிச்சுட்டு இருந்தோம், தகவல்களை சேகரிச்சுட்டு இருந்தோம். இதுக்கு மரம் ஒன்று தான் தீர்வு அப்படிங்கிற ஒரு உணர்வு எங்களுக்குள்ளே வந்தது. அப்புறம் அதை பற்றியான தேடுதல் போகிறபோது 2012 இதனுடைய செயல்பாட்டுக்கு வந்தோம். எங்கள் ஊரில் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு பெரிய
குட்டை. இந்த குட்டையில் ஒரு 1000 மரம் வந்து 2014 சமூக ஆர்வலர்களுடைய முன்னிலையில் ஒரு பெரிய ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியினுடைய உதவியில் ஒரு 1000 மரம் வந்து அங்கே நட பண்ணோம். அந்த 1000 மரங்களில் எந்த வகையான மரங்கள் அப்படின்னா, தூசை பிடிக்கக்கூடிய பூவரசு, காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய புங்கன், ஈரப்பதத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய மரங்கள், அதில் வந்து அரசு, ஆல், வேம்பு, வன்னி, மந்தாரை, சொர்க்கம், இப்படியான மரங்கள் வந்து ஒரு பண்ணையில் நிறுவினோம் ஒரு அந்த இடத்துல. இப்போ இன்றைக்கு வரைக்கும் எங்களுடைய பேரூராட்சியினுடைய முழு ஒத்துழைப்புமே, சமூக ஆர்வலர்களுடைய முழு ஒத்துழைப்புமே இன்றைக்கு வரைக்கும் அதை பராமரிச்சிருக்கிறோம். மிகச்சிறந்த காடாக வந்து தமிழக அரசு இதைய நிறையா வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. வனத்துறை நாத்து கொடுத்தாங்க, சமூக ஆர்வலர்கள் இந்த செயலுக்காக சப்போர்ட் பண்ணாங்க. இதைய பொருளாதார அளவுக்கு போஷுங்கிற ஒரு கம்பெனி வந்து அவுட்ரீச்சு, ரெண்டாவது சிஎஸ்ஆர் ஃபண்டிலிருந்து எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்தாங்க. 2 ஆண்டு காலம் அது பராமரிக்கிறதுக்குண்டான அவங்க கட்டணத்தை கொடுத்து செயல்படுத்தினாங்க. 2 ஆண்டு முடிஞ்சதுக்கு பின்னால் எங்கள் மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்களெல்லாம் சேர்ந்து அதை வந்து இன்றைக்கு வரைக்கும் பராமரிச்சிட்ருக்கிறோம். இது ஒரு சமூக காடாக இருந்தாலும் மக்களுக்கு நோயற்ற தன்மையை உருவாக்குது. ரெண்டாவது, வெப்ப காலங்களில் நிறைய பறவைகள் இதில் தங்கி இருக்குது. இந்த ஊர் மக்களுக்கு அத்தனை அற்புதமான ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழலை இது உருவாக்கியிருக்குது. இந்த மரங்கள் அனைத்தும் ஒரு நம்முடைய நாட்டினுடைய மரங்கள் தான் இதில் பயிர் பண்ணியிருக்கிறோம். இதில் பறவைகளுக்கு உணவாகவும் மனிதர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய நிழலாகவும் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய தன்மையாகவும் இந்த வனம் அமைய பெற்றிருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். இந்த கிராமத்தில் ஒரு 6000 மரங்கள் நாங்கள் வச்சுருக்கிறோம். ஆலமரம், அரச மரம், வேம்பு, வில்வம், கடம்பு, தாண்டிரிக்காய், நீர்மருது, நீர்மத்தி, சொர்க்கம், தூங்கு வாகை, இயல் வாகை, அரிதான மரங்கள், இழுப்பை, பறவைகள் சாப்பிடக்கூடிய கோண புளியங்காயின்னு சொல்லுவோம், அது கிராமங்களில் வந்து அது சீனி புளின்னு சொல்லுவோம், அது நாவல் மரம், இத்தனை மரங்கள், பழங்கொடுக்கக்கூடிய அத்தி மரம், இதுக்கெல்லாமே இந்த ஏரியாவில் நிறையா பயன்படுத்தியிருக்கிறோம். 24 மணி நேரமும் ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய மூங்கில் வச்சுருக்கிறோம். எவ்வளோ ஒரு சிறப்பு மிக்க வனங்களை இங்கே உருவாக்கி வச்சுருக்கிறோம். இது இன்றைக்கு வரைக்கும் எந்த பழுது இல்லாமல் பொதுமக்களாலும் சமூக ஆர்வலர்களாகவும் இது பாதுகாத்து இந்த நிலையை உருவாக்குறதுக்கான முழு ஒத்துழைப்பு இருகூர் பேரூராட்சி எங்களுக்கு கொடுத்துருக்குது. அதையும் நாங்கள் முழுமையாக இந்த கிராமத்தில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அதாவது 1 இல்லை 2 இல்லை 6000 மரங்கள் வந்து ஐயா இதுவரை நட்டிருக்காரு. அப்துல் கலாம் ஐயா இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஐயாவுக்கு ஒரு விருது கொடுத்துருப்பாரு. மேலும் பல சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்.